இலங்கை அரசு போக்குவரத்து சேவையின் மன்னார் சாலை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களும் இலங்கை மன்னார் இலங்கை போக்குவரத்து சாவலியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னவென்ற காரணத்தால் பணி பகிஷ்கரிப்பு நடக்குது என்றால், இங்கு கணக்காளர் பகுதி மன்னார் சாலையில் இல்லாமல் இப்போது வவுனியாவில் 20-25 வருடகாலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் காரணத்தால் இந்த தொழிற்சங்க பகிஷ்கரிப்பு இங்கு தொழிலாளர்கள் அனைவரும் முன்னின்று இதை பகிஷ்கரித்து வந்த மேல்மை தங்கிய ஜனாதிபதி அவருக்கும் பிரதமர் அவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், மன்னார் சாலையில் இயங்கக்கூடிய எக்கவுண்ட் ஆபீஸ் உடனடியாக மன்னார் சாலைக்கு கொண்டு தருமாறு தாழ்மையுடன் தொழிலாளர் அனைவரும் முன்னின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை 4 மணி முதல் மன்னார் சாலை பணியாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் மன்னாரில் இருந்து உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கான இலங்கை அரசு போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டிருந்தது. மன்னார் தாழ்வுப்பாடு பிரதான வீதியில் உள்ள டிப்போவிற்கு முன் ஒன்று கூடிய இலங்கை அரச போக்குவரத்து சேவையின் மன்னார் சாலை பணியாளர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தமது நீண்டகால பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு வேண்டும், காலாவதியான கணக்காளரே உமது ஓய்வு எப்போது, மன்னார் சாலையின் கணக்காளர் தேவராஜாவா இல்லை அவரது மனைவியா, இனியும் ஏமாற்ற வேண்டாம், எம் தொழிலாளர்களை இன்றே முடிவு தாருங்கள், கணக்காளர் ஒருவரின் தனிப்பட்ட நலனுக்காக 220 தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதா உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசு போக்குவரத்து சேவையின் மன்னார் சாலைக்கு உரிய கணக்காளர் காரியாலயம் நீண்டகாலமாக வவுனியாவில் இயங்கி வருகின்றது. இதன் காரணமாக தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இலங்கை அரசு போக்குவரத்து சபையின் மன்னார் சாலையில் 300 அதிகமானவர்கள் கடமையாற்றுகின்றனர். இவர்களின் சகலவித தேவைகளுக்கும் வவுனியாவிற்கு சென்று வர வேண்டியுள்ளது. இதனால் பணியாளர்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை அரசு போக்குவரத்து சேவையின் மன்னார் சாலைக்கான கணக்காளர் காரியாலயத்தை உடனடியாக மன்னாருக்கு மாற்றி தகுதியான கணக்காளர் ஒருவரை நியமிக்குமாறு கோரி இந்த பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர்.